என்றார். இவர் இந்த பாட்டி வச்ச மந்தார ஆயுத எழுத்தாய் மாற்றப்பட்ட ஏரி தாய். பட்டு பாழாய் கெட்டு கிடந்த ஏரியை மீட்டெடுத்து சுற்றுலா தளமாக்க முயற்சி. அம்மாச்சி கையால் அன்று நடப்பட்ட செடி இன்று கன்றாய், நாளை மக்களுக்கும் பறவை இனங்களுக்கும் மரமாய் குறுங்காடாய். தமிழ் அன்னையின் முதல் குறியீடு ஆயுத எழுத்து. ஆயுதங்களை எடுத்து வந்து ஏரிக்கு உயிரூட்டி குறுங்காடு அமைத்து கொடுத்த நிமல் ராகவன் டீம். நிமல் ராகவனின் ஏரிகள் மீட்பு பற்றி சொல்லவே வேண்டாம். 200க்கும் மேற்பட்ட ஏரிகளை மீட்டு எடுத்து கொடுத்திருக்கும் நிமல் ராகவன். அண்மையில் களம் கண்ட ஏரி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பாலத்தள்ளி துர்கையம்மன் கோவில் அருகே உள்ள கடமாங்கால் ஏரி. அந்த ஏரியை மீட்டெடுத்து புனரமைத்து குறுங்காடு அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் நிமல் ராகவன். அன்று பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் சுகுமார் தலைமையில் அப்பகுதி விவசாய பெண்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டு இன்று அவை செழிப்பாய் வளர்ந்து மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக அந்த நிலத்தில் வேதியியல் மாற்றங்கள் காரணமாக செடிகள் வளராது என அடித்து கூறப்பட்ட நிலையில் அதனை அடித்து நொறுக்கி தற்போது செழிப்பாய் அந்த மரங்கள் பல பழவகை மரங்கள் தழைத்து வளர்ந்து வருகிறது. சுமார் 250க்கும் மேற்பட்ட நாட்டு ரக மரக்கன்றுகள் வளர்ந்து வரும் நிலையில் இன்னும் சில வருடங்களில் அங்கு பெருங்குறுங்காடு அமைந்து விவசாயத்திற்கும் இயற்கை அன்னைக்கும் பெரும் பங்கு வகிக்க காரணமாக இருக்கும் நிமல் ராகவனின் டீமிற்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.